ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை ஒன்றும் கூட நான் தெரிஞ்சுக்கல. நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர ஆட்டக்காரரான ரோஹித் சர்மா இந்த ஒரு விஷயத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டாங்க, அதனால அவருக்கு பதிலாக வேறு ஒரு வீரரை விளையாட வைக்க வேண்டும் அப்படின்னு இந்திய அணியின் முன்னாள் ஜாம்பான் ஒருவர் தற்போது பேசியிருக்காங்க. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்திய கிரிக்கெட் அணியில நம்பிக்கை நட்சத்திரமா விளங்கக்கூடியவர்கள் ரொம்பவே முக்கியமான ஒரு வீரர் தான் ரோஹித் சர்மா. ஒரு நாள் மற்றும் டி ட்வெண்ட்டி போட்டிகளில் பல சாதனைகளை நிகழ்த்தி வரும் ரோஹித் சர்மா டெஸ்ட் போட்டிகளில் இதுவரைக்கும் தனக்கு என ஒரு நிரந்தரமான ஒரு இடத்தை பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இவருக்கு டெஸ்ட் போட்டிகளில் அவ்வப்போது வாய்ப்புகள் கொடுக்கப்பட்ட போதிலும் அவர் அதை சரியாகவும் பயன்படுத்திக்கவே இல்லை. இந்த உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணிக்காக அபாரமாக விளையாடி 5 சதங்களை அடித்ததன் காரணத்தினால வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் இவர் இந்திய அணியில் வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு. இருந்தாலும் 11 பேர் கொண்ட வீரர்களில் இவருக்கு 1 போட்டியில் கூட வாய்ப்பு வழங்கப்படலை. இந்திய அணியின் துவக்க வீரராக KL ராகுல் வந்து களமிறக்கப்பட்டாங்க. இவங்க முதல் போட்டியில தனக்கு ஒரு நல்ல ஆரம்பம் கிடைச்ச போதிலும் அதை சரியா பயன்படுத்திக் கொள்ளல. 2வது போட்டியில 2 இன்னிங்ஸ்லுமே சொற்ப ரன்கள்ல ஆட்டம் இழந்து வெளியேறிட்டாரு. இந்த நிலைமையில KL ராகுல் பத்தி பேசியிருக்கிற கங்குலி என்ன சொன்னாங்க அப்படின்னா, KL ராகுல் ரொம்பவே ஒரு மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்துறாரு, அவருக்கு பதிலாக ரோஹித் சர்மாவை இந்தியாவின் டெஸ்ட் போட்டியின் வீரராக களமிறக்கலாம், KL ராகுலை விட எந்த ஒரு விதத்திலையும் குறைந்த வீரர் ரோஹித் சர்மா கிடையாது அப்படின்னு கங்குலி ரோஹித் சர்மாக்கு ரொம்ப ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. தற்போது இது பத்தி பேசியிருக்கும் முன்னாள் டெஸ்ட் அணியின் கேப்டனான கும்ப்ளே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரோஹித் சர்மா ஒரு சிறந்த வீரர் தான், அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனா KL ராகுலுக்கு பதிலாக அவரை துவக்க வீரராக தான் களமிறக்கணும் அப்படிங்கிறது முற்றிலும் ஒரு தவறான விஷயம். டெஸ்ட் போட்டிகளில் துவக்க வீரராக களமிறங்குவதற்கு ரோஹித் சர்மா சரிப்பட்டு வரமாட்டாரு. ஒரு நாள் மற்றும் T20 போட்டிகளில் அவர் பெரிய அளவில் சாதனைகளை செஞ்சிருந்தாலும் டெஸ்ட் போட்டிகள் விளையாடுவதற்கு அதிகமான நுணுக்கங்கள் தேவை. ரோஹித் சர்மாவை இந்தியாவின் டெஸ்ட் போட்டிகளில் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக களமிறக்கணும், அதுதான் வந்து இந்திய அணிக்கு சரியா இருக்கும் அப்படின்னு அனில் கும்ப்ளே வந்து சொல்லியிருக்காங்க. தற்போதைக்கு இந்திய டெஸ்ட் அணியில் பார்த்தீங்கன்னா KL ராகுல் மற்றும் மயங்க் அகர்வால் இவங்க 2 பேர் தான் துவக்க வீரர்களாக இருக்காங்க. இவங்க 2 பேருமே இது வரைக்கும் இந்திய அணிக்காக ஒரு பெரிய இன்னிங்ஸ் விளையாடலாம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பல வீரர்கள் வந்து ரோஹித் சர்மாவே டெஸ்ட் போட்டிக்கு துவக்க வீரராக களமிறக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தாலும் அனில் கும்ப்ளே தற்போது ரோஹித் சர்மா டெஸ்ட் போட்டிகளுக்கு துவக்க வீரராக சரிப்பட்டு வரமாட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.